அலோசியஸ் அவர்கள் 1960 ஆண்டு இலங்கை தேசிய அணி சென்றதாக தகவல்கள் இங்கே கிடைத்தது. ஆனால் அவர் சென்றது 1959 ஆண்டு என்பது சரியான தகவல். அவர் சென்ற இடம் மலேசியா. மலேசியாவில் சென்ற எமது பாசையூர் மகன் முதல் மகன் அவர் அந்த சிறப்பான செயலை சென்று விளையாடியதால் எமது மண்ணுக்கும் பெருமை, எமது மக்களுக்கும் பெருமை. இந்த வகையில் திரு அலெக்சாண்டர் அலோசியஸ் அவர்களுக்கு உரிய தங்க பதக்கத்தினை பொபி அவர்கள் இதை வழங்குகின்றார். பொபி ACS டெலிபோன். இந்த தங்கப்பதக்கத்தினை திரு அலோசியஸ் அவர்கள் இங்கு வர முடியாத காரணத்தினால் எமக்கு தகவலை அனுப்பியுள்ளார். அந்த தங்க பதக்கத்தினை திரு மமான்ஸ் அவர்கள் வந்து பெற்றுக்கொள்கின்றார். இது எங்கள் மறைந்த ஜே கொடி அவர்களின் ஞாபகார்த்தமாக இந்த தங்க பதக்கம் வழங்கப்படுகின்றது. இந்த தங்க பதக்கங்களை வழங்கும் திரு SNA அண்டனிப்பிள்ளை அவர்கள் 1961, 1963, 1964 ஆண்டுகளில் பேங்காக், பினாங், டக்கா ஆகிய நாடுகளுக்கு சென்று விளையாடிய தேசிய அணி வீரர் என்பதனையும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். திரு அலெக்சாண்டர் அலோசியஸ் அவர்களுக்கு உரிய இந்த தங்க பதக்கத்தினை அவர் எமக்கு அழைத்ததனால் ஏக்கொடி அவர்களின் ஞாபகார்த்தமாக திரு மமான்ஸ் அவர்கள் வந்து பெற்று சென்றுள்ளார். நன்றி திரு பொபி அவர்களே. முடியப்பு பிரான்சிஸ் 1969 தொடக்கம் 79 வரை இலங்கை தேசிய அணியில் விளையாடிய விளையாட்டு வீரர். இந்தியா, தாய்லாந்து, பிலிப்பைன்ஸ், குவைத், ஈராக், மலேசியா, சிங்கப்பூர், பாகிஸ்தான், சீனா, பேங்காக் ஆகிய நாடுகளுக்கு சென்று விளையாடிய வீரர் மட்டுமல்லாது இலங்கை தேசிய அணியில் விளையாட்டு குழு தலைவராகவும் பொறுப்பேற்றவர் என்பதனை நாங்கள் இங்கு நினைவு கூட்ட விரும்புகிறோம். இந்த தங்க பதக்கத்தினை வீட்டி கெசன்கரி எமக்கு வழங்கியுள்ளது. இது மறைந்த MK மரியநாயகம் அவர்களின் ஞாபகார்த்தமாக இந்த தங்க பதக்கத்தினை திரு பெனான்சிஸ் அவர்கள் இங்கு வந்து பெற்று செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். எமக்கு திரு பெனான்சிஸ் அவர்கள் இங்கு வந்து பெற்று செல்வதாக பிரான்சிஸ் அவர்கள் எமக்கு அறிவித்தல் கொடுத்திருந்தார். இன்றைய பிரதம விருந்தினர் திரு தேவகாந்தன் அவர்கள் இதனை பெற்றுக்கொள்கிறார். இதையும் திரு SNA ஆண்டனி பிள்ளை அவர்கள் கையளிக்கின்றார். அடுத்து ஆண்டனி பிள்ளை கிளிபர்ட். ஆண்டனி பிள்ளை கிளிபர்ட் அவர்கள் 1969 தொடக்கம் 79 வரை இலங்கை தேசிய அணியில் விளையாடிய வீரர். இவர் இந்தியா சென்று விளையாடியவர். ஆண்டனி பிள்ளை கிளிபர்ட் அவர்களை சபஸ்டியான் பிள்ளை அவர்களின் ஞாபகார்த்தமாக இந்த தங்க பதக்கத்தினை வழங்கி கௌரவிக்கின்றோம். இந்த தங்க பதக்கத்தை எமக்கு வழங்கியவர் மோகன் ஜுவலரி எமக்கு வழங்கியவர் திரு மோகன் சிவா அவர்கள். இந்த தங்க பதக்கத்தினை திரு ஃபேடினன் அவர்கள் வந்து பெற்றுச் செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இன்றைய நிகழ்வில் திரு ஆண்டனி பிள்ளை கொன்சலஸ். திரு ஆண்டனி பிள்ளை கொன்சலஸ் அவர்கள் 1970 ஆண்டு இலங்கை தேசிய இளைஞர் அணியில் விளையாடிய வீரர். இவர் பிலிப்பைன்ஸ் நாட்டில் சென்று விளையாடியவர். திரு பிரான்சிஸ் அவர்கள் அளித்துள்ளார். இந்த தங்க பதக்கத்தினை திரு கொன்சலஸ் அவர்கள் பெற்றுக்கொள்கின்றார். இலங்கை தேசிய அணி SNA ஆண்டனி பிள்ளை அவர்கள் தன் சக விளையாட்டு வீரராகிய திரு கொன்சலஸ் அவர்களுக்கு இந்த தங்க பதக்கத்தினை வழங்கி கௌரவித்துள்ளார். திரு அகஸ்டின் ஆண்டன் இன்றைய விளையாட்டு குழு தலைவர். பாசியூர் செயின்ட் ஆண்டனிஸ் விளையாட்டுக் கழகத்தின் 25வது வருடத்தின் தலைவராகிய திரு அகஸ்டின் ஆண்டன் அவர்கள் 1978 ஆண்டு இலங்கை தேசிய அணியில் விளையாடிய வீரர். இவர் பங்களாதேஷ் சென்று விளையாடினார். இந்த பரிசினை சின்னராஜா குடும்பத்தினர் அன்பளிப்பு செய்துள்ளார்கள். இதை பாவல் பிள்ளை அவர்களின் ஞாபகார்த்தமாக வழங்கி கௌரவிக்கின்றோம்.
இந்த விளையாட்டு வீரர்கள் இருவருக்கும் தேசிய அணி விளையாட்டு வீரர்களுக்கு நேரடியாக கௌரவிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. அடுத்து எம் சில்வெஸ்டர் அவர்கள் 1980 இலங்கை தேசிய அணியில் விளையாடிய வீரர். இவர் இந்தியா சென்று விளையாடியுள்ளார். இந்த பரிசினை எமக்கு நெவில் அவர்கள் அன்பளிப்பு செய்துள்ளார். இது எஸ்கே செபஸ்டியாம் பிள்ளை அவர்களின் ஞாபகார்த்தமாக வழங்கப்படும் இந்த பரிசு. திரு நோரிஸ் அவர்கள் வந்து பெற்றுச் செல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். திரு நோரிஸ் அவர்கள், இந்த நிகழ்வுக்கு மேலும் ஒரு விசேஷம் உண்டு. திரு நோரிஸ் அவர்கள் கடந்த கால எமது கழக தலைவரின் மகன் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்வின் போது இவர்களை தாயகம் வாழ் பாசையூர் மக்களுடன் பிரான்ஸ் வாழ் பாசையூர் மக்களும் இணைந்து வாழ்நாள் சாதனையாளர்கள் என்ற இந்த சான்றிதழை வழங்கி கௌரவிக்கின்றது. எங்கே உங்கள் கரகோஷம் அளிக்கட்டும். மீண்டும் ஒரு முறை எமது முன்னாள் தலைவர் திரு மரியதாஸ் அவர்கள் மிகவும் நேசித்த ஒரு மனிதர் என்று குறிப்பிடும் அளவுக்கு சொல்லும் திரு கிருபாகரன் அவர்கள் சிறு உரையாற்று மார்க்கெட் கொள்கிறோம். பிரான்ஸ் வாழ் பாசையூர் பசையூர் தமிழ் மக்களுக்கு எனது அன்பு, இந்த விழாவுக்கு வருகிற இந்த அனைத்து மக்களுக்கும் எனது அன்பு கணித வணக்கம். அத்தான் என்று அன்போடு அழைக்கும் அந்த மரியதாஸ் என்னும் ஓர் மாமனிதனை இங்கு நான் எப்படி குறிப்பிடுவது என்று தெரியவில்லை. காரணம் என்னவென்று சொன்னால், 1984 அதாவது இன்று 25 முன் பாசையூர் ஆண்டனிஸ் விளையாட்டுக் கழகத்தை இந்த பிரான்ஸ் மாநகரத்திலே காலூன்ற வைத்த ஒரு பெருமை அந்த அரும் புதல்வருக்கு தான் சேரும் என்பதை உங்கள் முன் நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அவரின் ஆதரவுடன் நான் கூட அந்த அணியில் விளையாடி இருக்கின்றேன். அந்த அணி இங்கு காலூன்றுவதற்கு மிக மிக முக்கிய காரணமாக அவர் இருந்துள்ளார் என்பதை நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். அப்படிப்பட்ட ஒரு மாமனிதரின் ஆத்ம இழப்பாற்றிக்காக நான் ஒரு சிறு உரையை ஆற்றுவதற்காக தான் இங்கு வந்தேன். நேரத்தை கடத்துவதற்கு எனக்கு அவ்வளவு விருப்பமில்லை. காரணம் என்னென்று சொன்னால், நேரம் கடந்து கொண்டிருக்கின்றது. இந்த முத்தமிழ் மாலை இனிதே நிறைவேற எனது அன்புகளின் இந்த வணக்கங்களை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். வணக்கம். நன்றி திரு கிருபாகரன் அவர்களே. திரு மறைந்த மரிதாஸ் அவர்களை பற்றிய மிகவும் ரத்தின சுருக்கமாக சில விளக்கங்களை கூறியிருந்தீர்கள். நன்றி. அடுத்து எமது முத்தமிழ் கலாமன்றம் இந்த நிகழ்வினை நடத்துகிறது என்று நாங்கள் அறிவித்த போது ஈடிஆர் வானொலியின் ரவி அவர்கள் எமது விழா பற்றிய விளம்பரங்களை ஒரு மாத காலமாக அவர் வானொலியில் விளம்பரப்படுத்தியிருந்தார். அது மட்டுமல்லாது எமது கழகத்தை பற்றியும் எமது மக்களை பற்றியும் மிகவும் நேசிக்கக்கூடியவர் என்ற விருப்பத்துடன் திரு ரவி மாஸ்டர் அவர்களை, ஈடிஆர் ரவி அவர்களை சிறு உரையாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறோம். பாசத்துக்குரிய என் தேசத்து நேசத்து மக்களே, உங்கள் அனைவரையும் சிறந்தாழ்த்திய வணக்கத்தை தெரிவித்தவாறு புலத்திலிருந்து தாயிலம் நோக்கி நாம் செய்கின்ற செயற்பாடுகள் தான் இன்று தாய் நிலத்திலே வாழுகின்ற மக்களுக்கு ஒரு ஆறுதலாக ஒரு நிம்மதி பெருமூச்சாக இருக்கின்றது என்பதை அனைவரும் அறிந்த ஒரு விடயம். அந்த வகையிலே பாசவூர் சென்ட் அனீஸ் விளையாட்டுக் கழகம் தாயகத்திலே 75 தனது சேவையை பாசவூர் மக்களுக்கு ஆற்றிக் கொண்டிருக்கின்ற அந்த சங்கத்திற்கு, அந்த விளையாட்டுக் கழகத்திற்கு, புலத்திலே வாழுகின்ற இந்த பிரான்ஸ் பாசவூர் சென்ட் அனீஸ் விளையாட்டுக் கழகம் செய்கின்ற உதவிக்கு முதலில் மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவிக்க வேண்டும். ஒரு இக்கட்டான சூழலிலே தாயகத்து மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலம் 1970 பிற்பட்ட காலத்தில் இருந்து தொடர்ச்சியாக ஒன்றின் பின் ஒன்றாக மாறி மாறி வந்து கொண்டிருக்கின்ற இன்னர்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எம்மினம், அந்த எம்மினம் 75 காலமாக அங்கு ஒரு விளையாட்டுக் கழகத்தை நிறுவி சிறம்பட
நடாத்தியிருக்கின்றார்கள் உண்மையில் அவர்களுக்கு மனம் நிறைந்த ஒரு பாராட்டோடு கூடிய கைதட்டல் மிக அவசியமானது. அதுக்கு மேலாக 1958 இருந்து இன்று வரை தமிழினம் பட்ட இன்னல்கள் மட்டும்தான் நமக்கு ஞாபகமாக இருக்கின்றது, நெஞ்சிலே நீங்காத நினைவுகளாக இருக்கின்றது. ஆனால் 1959 ஒரு வீரன் அந்த மண்ணில் இருந்து தேசிய விடுதலைக்கு தேசிய விளையாட்டிலே பங்கு பெற்றி வேறு நாடுகளுக்கு சென்றிருக்கின்றான் என்பது இன்று அறிகின்ற போது எனது தேடலில் தவறு இருக்கின்றதா அல்லது தெரியப்படப்படவில்லையா என்ற ஆதங்கம் தெரிகின்றது. இந்த வேளையிலே உண்மையில் இந்த பிரான்ஸ் சென்டென்டெனிஸ் விளையாட்டு கழகமாக இருக்கலாம் அல்லது யாராக இருந்தாலும் சரி, தயவு செய்து எல்லோருக்கும் இன்று இளையவர்கள் கணனியிலே முதிர்ச்சி பெற்றவர்கள் பலர் இருக்கின்றீர்கள், இந்த இடத்திலே எனக்கு பேசுவதற்கு இடம் தந்ததற்காக நான் கூறவில்லை, தயவு செய்து மிக மன்றாட்டமாக கேட்கின்றேன். இளையவர்களுக்கு நன்றாக தெரியும் விக்கிபீடியா என்று சொல்லப்படுகின்ற தகவல்களை சேகரித்து வைத்திருக்கின்ற ஒரு பகுதி, தயவு செய்து இப்படியான விடயங்களை அதில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று அன்பாக கேட்டுக் கொள்ளுகின்றேன். உண்மையில் பலருக்கு தெரியாத விடயங்கள், 1959 ஒரு தமிழன் வேறு நாட்டிலே போய் தேசிய விளையாட்டு வீரராக சென்றிருக்கின்றான் என்பதே பெரிய விடயம், வென்றான் தோற்றான் என்பதெல்லாம் வேறு விடயம். இன்று நாம் பதக்கம் கொடுக்கலாம், பாராட்டு செய்யலாம், இது எல்லாம் இவர்கள் இருக்கும் வரையும் அல்லது இவர்களுடைய பிள்ளைகளுக்கு மட்டும் தெரிந்ததாகிவிடும், அடுத்த அடுத்த சந்ததிகளுக்கு இது தெரியாமல் போய்விடும், அடுத்த அந்த அடுத்த சந்ததிகளுக்கு எல்லாம் நாம் வேண்டின அடி மட்டும் வலி மட்டும் தான் தெரியும், ஆனால் இவர்களுடைய நாங்கள் தமிழினத்தினுடைய பெருமைகள் தெரியாமல் போய்விடும். 1958 என்ன நடந்தது என்று கேட்டால் அடி வேண்டி கொண்டு தமிழன் கொழும்பில் இருந்து யாழ்ப்பாணம் வந்தான் என்றுதான் தெரியும். ஆனால் 1959 ஒருவன் பாசவூரில் இருந்து மலேசியாவுக்கு விளையாட்டு வீரனாக சென்றிருக்கின்றான் என்றால் அது தெரியாது. பெரிது பக்கம் தன் மகனை சார்ந்தோன் என கேட்டதாய் இன்று அவர் பாசவூராக இருக்கலாம், நான் எந்த பகுதியாக இருந்தாலும் ஒரு தமிழன் தேசிய விளையாட்டு வீரனாக சென்றிருக்கின்றான் என்ற போது அது மகிழ்வாக இருக்கின்றது. ஏனென்றால் அந்த தமிழ் மண்ணில் பிறந்தவர்கள் நாம், அந்த உணர்வோடு இருக்கின்றோம், அந்த உணர்வோடு நீங்களும் இருக்கின்றீர்கள். ஆக என்னை பேசவிட்டால் அதிகமாக பேசி நேரத்தை மெனக்கெடுத்தி விடுவேன், குறிப்பாக மிகவும் மண்டாட்டமாக மீண்டும் மீண்டும் கேட்கின்றேன், தயவு செய்து இப்படியான விடயங்களை விக்கிபீடியா இணையதளத்தில் தகுந்தவர்கள் சேர்த்துக் கொள்ள வேண்டும், என்ன நிறையவே இந்த விழா பற்றி கூற வேண்டும், ஒரு ஆவல் இருக்கின்றது, ஆனால் நேரம் என்பது நெருக்கடியாக இருக்கின்றது. மீண்டும் மீண்டும் உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்ளுகின்றேன். நன்றி என் தேசத்து நேசத்துறவுகளே, நன்றி அனைவருக்கும் நன்றி. திரு ரவி அவர்களுக்கு கலைக்குழுவின் சார்பில் சிறு அன்பளிப்பு ஒரு பரிசினை வழங்கி கவரவிக்கின்றோம். இன்றைய விழாவின் பிரதம விருந்தினர் திரு தேவகாந்தன் அவர்கள் இதனை கௌரவிக்கின்றார். மிகவும் சிறப்பான முறையில் எமது விளையாட்டு கழகம் மட்டும் அல்லாது விளையாட்டு வீரர்களை பற்றியும் மிகவும் சிறப்பான முறையில் அவர் உரையாற்றி இருக்கின்றார். 60 ஆண்டுகளில் விளையாடிய வீரர் திரு எஸ் என் ஏ ஆண்டனி பிள்ளை அவர்கள் சிறு உரையாற்றுமாறு கேட்டு